பிரபல நடிகையான நயன்தாராவுக்கே செக் வச்சிருக்காங்க நடிகை தமன்னா. இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். விஜய் சார், ரஜினி சார், அஜித் சார்னு பிரபல நடிகர்களுக்கு நிகரா தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சு பிரபல முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டாரான நடிகை நயன்தாரா. இப்போ அவங்க விஜய் சாருக்கு ஜோடியா பிகில் அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. பிகில் படமும் ஒரு தீபாவளி ட்ரீட்டா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. மேலும் நயன்தாரா ரஜினி சாருக்கு ஜோடியா தர்பார் படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில சைரா நரசிம்மரெட்டி படத்தினால நயன்தாரா வசம் இருந்த பல படங்கள் தமன்னா வசம் கைமாறி இருக்கு. சிரஞ்சீவி நடிப்பில் உருவாகியிருக்கும் சைரா நரசிம்மரெட்டி படம் கடந்த 2 திரைக்கு வந்திருந்துச்சு. தமிழ்ல இந்த படம் சொதப்பி இருந்தாலும் தெலுங்கு சினிமாவில வசூல் ரீதியா பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. சைரா நரசிம்மரெட்டி படத்துல நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க. தான் நடிக்கும் படங்களோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நயன்தாரா உறுதியா இருக்காங்க. அதனால சைரா நரசிம்மரெட்டி படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல நயன்தாரா கலந்து கொள்ளவே இல்லை. ஆனா படத்தோட இன்னொரு கதாநாயகியான தமன்னா சைரா படத்தோட எல்லா ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொண்டிருந்தாங்க. இதனால நயன்தாராவுக்கு கெட்ட பெயரும் தமன்னாவுக்கு நல்ல பெயரும் கிடைச்சிருக்கு. மேலும் நயன்தாராவுக்கு பதிலா தமன்னாவை தங்களோட படங்கள்ல ஒப்பந்தம் செய்ய பல தெலுங்கு தயாரிப்பாளர்கள் முன் வந்திருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில தமன்னாவுக்கும் தனி மார்க்கெட் இருக்கனாலையும் படங்களோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றதுக்கு தமன்னா ஒருபோதும் தயங்குறது கிடையாது அப்படின்றதுனாலயும் நயன்தாரா வசம் இருந்த பல படங்கள் இப்போ தமன்னாவிற்கு கைமாறி இருக்கு. இதனால நயன்தாரா அதிர்ச்சியில இருக்காங்க. இதனால தெலுங்கு சினிமாவில நயன்தாராவோட மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா நயன்தாரா பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயும் கலந்து கொள்ளல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சீக்கிரமாவே நயன்தாரா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாரா மற்றும் தமன்னாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கன் நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.